வைக்கத்தஷ்டமி நாளில் அன்னதானம் செய்து வேண்டுபவர்களுக்கு விரும்பியதை வழங்கும் தலமாக கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் வைக்கம் நகரில் உள்ள வைக்கத்தப்பன் கோவில் திகழ்கிறது. இதன் தல வரலாறு. சிவபெருமானின் பக்தனாக கரண் என்ற அசுரன் முக்தி வேண்டி கடும் தவம் செய்து வந்தான். அவனது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவனிடம் மூன்று சிவலிங்கங்களை கொடுத்து இதனை மூன்று இடங்களில் நிறுவி வழிபட்டால் முக்தி கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அவனை பின்தொடர்ந்து செல்லும்படி புலிக்கால் முனிவரான வியாக்கிரபாதரையும் அனுப்பி வைத்தார். ஒரு லிங்கத்தை வலது கையிலும் மற்றொரு லிங்கத்தை இடது கையிலும் மூன்றாவது லிங்கத்தை வாயிலும் எடுத்துக்கொண்டு சென்ற அசுரன் பயண களைப்பால் சிறிது ஓய்வு பெறுவதற்காக வலது கையில் இருந்த சிவலிங்கத்தை ஓரிடத்தில் வைத்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு கீழே வைத்த சிவலிங்கத்தை அவனால் எடுக்க முடியவில்லை. அப்பொழுது அங்கு வந்த வியாக்கிரபாதரிடம் அந்த சிவலிங்கத்தை பூஜை செய்து வழிபடும்படி வேண்டிக் கொண்டான். அதை ஏற்ற வியாக்கிரபாதரும் அவ்விடத்திலேயே தங்கிக் கொண்டார். அவர் அந்த சிவலிங்கத்துக்கு நீண்ட காலம் பூஜை செய்து வழிபட்டு வந்தார். புலிக்கால் முனிவரான வியாக்கிரபாதர் வழிபட்டதால் வியாக்கிரபுரீஸ்வரர் என்றும் இத்தல இறைவனை அழைப்பதுண்டு. இறைவன் காட்சி கொடுத்த திதி இன்றும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அன்று மட்டும் சூரிய ஒளி சிவலிங்க திருமேனி மீது மாலையாக படும். இந்த கோவில் கருவறையில் 2 அடி உயர பீடத்தில் 4 அடி உயரமுடைய சிவலிங்கம் கிழக்கு நோக்கிய நிலையில் அமர்ந்திருக்கிறது. மூலவரான இவரது பெயர் மகாதேவர் என்பதாகும். இருப்பினும் அனைவருக்கும் பரவலாக அறியப்பட்ட பெயர் வைக்கத்தப்பன் என்பதுதான். இது அமைந்திருக்கும் இடம் கேரள மாநிலம் கோட்டயம் நகரிலிருந்து வடக்கே 40 கிலோமீட்டர் தொலைவிலும் எர்ணாகுளம் நகரிலிருந்து தெற்கே 33 கிலோமீட்டர் தொலைவிலும் வைக்கம் மகாதேவர் கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயம் தினமும் காலை 5 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும்